பொள்ளாச்சியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் கைது, காவல்துறை விசாரணை. குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 212 பேர் கைது செய்யப்பட்டதை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காப்பட்டினம் அருகே அழிக்காலியில் தனியார் காப்பகத்திலிருந்து 19 குழந்தைகள் மீட்கப்பட்டனர். சட்டசபை தேர்தலில் போட்டியிட மாட்டேன், காங்கிரஸ் பிரமுகர் எச் வசந்தகுமார் பேட்டி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், மோடிக்கு கருணாநிதி கடிதம். ராமநாதபுரம் அருகே 12.5 கிலோ தங்கம் பறிமுதல். நதிகள் இணைப்பு திட்டத்தை பாரதிய ஜனதா செயல்படுத்தும், இல கணேசன் தகவல். MBBS தரவரிசை பட்டியல், மாணவர் சுந்தர் நடேஷ் முதலிடம். தமிழ்நாடு முழுவதும் இன்று 10 லட்சம் பேர் விஏஓ தேர்வு எழுதினர். ஈரோட்டில் கடன் தொல்லையால் மனநலம் சரியில்லாத கார் புரோக்கர் தற்கொலை. சொத்து புகார், மூக்க அழகிரி மீதான வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. தொண்டு நிறுவனங்களின் பின்புலத்தை ஆராய ராமகோபாலன் வேண்டுகோள். பாரம்பரிய மீன்பிடிக்கும் இடங்களில் மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனிடம் மீனவர்கள் கோரிக்கை. இலங்கை கடற்படை பறிமுதல் செய்த 5 படகுகளை விடுவிக்க கோரி புதுக்கோட்டை மீனவர்கள் சில நாட்களாக நடத்தி வந்த போராட்டம் வாபஸ். ஜெயலலிதாவின் கடிதம் உள்நோக்கம் கொண்டது, கர்நாடக முதல்வர் சித்தராமையா குற்றச்சாட்டு. வாக்காளர் வண்ண அடையாள அட்டை ஜூலை மாதம் முதல் வழங்கப்படும், தமிழக தேர்தல் ஆணையர் பிரவீன்குமார் தகவல். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் கேரளாவிற்கு கடத்த முயன்ற 5 டன் ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். காவிரி பிரச்சினையில் வாஜ்பாய் வழியில் தீர்வு, சென்னையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. நெல் மஞ்சள் உற்பத்தியில் ஆந்திராவிற்கு அடுத்தபடியாக தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது, ஆய்வில் தகவல். மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கவுன்சிலிங் June 18th துவங்கி 5 நாட்கள் நடைபெறுகிறது. சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இலங்கை மீனவர்கள் 14 பேர் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் தடையை மீறி மணல் அள்ளிய 100க்கும் மேற்பட்ட லாரிகள் சிறைபிடிப்பு, கிராம மக்கள் போராட்டம். சிறு குடும்ப அமைப்பிற்கு தமிழ்நாடு வழிகாட்டியாக இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது.